குடுங்க வாங்க இருங்கயா என்ன குரல் என்னத்தமா போட்ட உளந்த வடையா இது பயல போறதே தெரியல அடுத்தாங்க போ போ வாயா இப்படி எங்க நடவு பாக்குற வீட்டு வடைய வாடிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய உனக்கு தக்கமா இல்ல வாயா அடிய மாற அப்ப மூழி நானா மாட்டேங்கிறேன் ஆமாச்சா என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற என்னையா கல்யாண வீட்டுல வந்தோடனே செருப்பு ஆரம்பிச்சியா சும்மா துணி செருப்புல நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா அதான் துணி சுத்தி வச்சிருக்கேன் செருப்பு போட்டி கொண்டு வர கால போட்டு வரக்கூடாது அறிவே இல்லையா வாங்க 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 என்ன நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு நேரம் கழிச்சு வந்துட்டு ஆமா அண்ணி வரல எல்லாரும் அவளையே கேளுங்க என்ன மறந்துடுங்க ஒரு பாசம் தான் ஒரு பாச பிணைப்பு தான் குழந்தைக்கு என்னமா தூக்கத்துல அலறாங்க மூஞ்சியும் முகரகட்டையும் டீய குடுத்துட்ட வடை எப்ப தரப்போற மாப்பிள நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரம்மாதமா நடக்குது அப்புறம் என்ன உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது ஆட்டுறதுக்கு உளுந்து கிடைச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது மச்சா அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா பந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானா இந்த ஊர்ல நான் வேப்பல அடிக்காத பொம்பளே கிடையாது உங்க அக்காவையும் சேர்த்து தான் என்னம்மா எறும்பு பிடிச்சிக்கிட்டீங்க எப்ப பிடிச்சிச்சு நேத்து ராத்திரி உன் புருஷனுக்கு என்ன வேலை விறகு பழுக்கிற வேலை உந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு பாடு அம்மா ஐயோ அம்மா ஐயோ வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ண ஊற கூட்டுறீங்க ஏமா இத உன் புருஷன் செய்ய மாட்டான் இவரே கால் வழியா பிறந்தவர் மத்தவங்க எல்லாம் வாய் வழியா பிறந்தாங்க ஐயோ இவரே கால் உதயமாய் பிறந்தவர் இவர் தடுனதா சரியா போகும் எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா இல்ல நான் 13வது பிள்ளை ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை மச்சா நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது கிழக்கே போகிற ரயில் ஒரு படம் வந்தது இல்ல அதுல அடமலை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனைக்கு கொள்ளிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா ஆமா மழைய நிறுத்த கன்னி கழியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா அதையே நீ திருப்பி போடு மழைய வரவழைக்க கன்னி கழியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது போகலாங்க அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும் காலு உதயமாக இருக்கணும் கன்னி கழியாதவனா இருக்கணும் அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான் இங்கேயே கிடைப்பான் ஏன் மச்சான் 13வது புள்ளதான் இன்னும் கன்னி கழியாதவன் தான் கால் வழியா பிறந்தவன் தான் அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுளுக்கு எடுத்துக்கிறாங்க மச்சான் இப்போதைக்கு வர்ண பகவான் நீ தான் நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும் வானத்துக்காக தான் மனச வேட்டி கட்டுறான் அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வச்சுட்றியா அது என்னால முடியாது நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா இல்லன்னா லட்சணமா இருந்தாரா அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன் நீ சும்மாரு உன்னையா ஊர்வலம் வர சொன்னாங்க ஆமா இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன் போய் வேலையை பாருங்க வனஜா நீ வட வைக்கிறதோட இரு ஊர் விஷயத்துல தலையிடாத முதலாளி இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன் போய் அடுப்பு கவனி மச்சா இந்த ஒண்ணை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி அவ நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில அருமை மனைவியை விட்டான் இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில புள்ள குட்டியை விட்டான் இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில யாரால சிங்கள வெறியர்களால எதுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக நீ என்னடானா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற நீ எல்லாம் ஒரு தமிழனா அண்ணே இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதண்ணே சரின்னு சொல்லுங்கண்ணே ஒத்துக்கடா சரின்னு சொல்லுங்கண்ணே சரி சரி ஒத்துக்கிட்டாரு
அண்ணன் சர்க்கரை வாங்க அண்ணன் சர்க்கரை வாங்க அண்ணன் சர்க்கரை வாங்க சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க என்னடி மரியாதை ஏறிட்டே போற என்னடா மானவரியா பேசிக்கிட்டே போற என்னடா போட்டு பேசிட்டல்ல நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு சும்மா சொல்ல கூடாதா கலங்கத்தக்கமா இருக்குடா பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன் ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்தவடானா முடிஞ்சத பாரு டேய் அண்ணன் பயந்துட்டாடா ஆம்பளுக்கெல்லாம் கேவலம் இவனை சும்மா விடாதடா இவருக்கு உதை கிடைக்கிறதா இருந்தா போரம் கட்டிடுவாரு வீரைய மாதிரி வாய் செத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு டேய் எங்க குடும்ப விஷயத்த பத்தி இங்க பேசுனீங்க கொலை விழுகும் டேய் அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுதுன்னா அது அண்ணன் தான் ஏன்னா புருஷ இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு மச்சான் இவ ரொம்ப நொல்லு பிடிச்சுவோம் இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறேன் நான் கருத்துப்படுவேன் வேலைக்காரி எல்லாம் பின் அந்த வீட்டுக்காரியா இதுதான் உனக்கு கடைசி இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன் ஆமா என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன் மாப்பிள காலையில இருந்து வயிறு சரியில்லை ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன் நீ போயிட்டு அப்புறம் வாய மச்சான் அடிக்கடி இப்படி ஆனாதான் உடல் சுத்தமாகும் நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ கடைய நான் பாத்துக்கிறேன் போ மச்சான் நான் போட்டுமா இங்க போயிடறா இந்த ஊர்லயே நான் தான் மைனர் மைனருக்கு மைனர் ஏ மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சியா உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன் டி மாப்பிள இங்க பாரு பார்க்க மாட்டேன் அட சும்மா பாரு ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது ஓசியில சுகந்தேடுறது இதெல்லாம் சுவர்ண கட்ட விஷயம் இதெல்லாம் விட்டுட்டு மானசம் வாழ கத்துக்க போப்போ மச்சான் ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன் மறுபடியும் ஓசியா உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா போய் வீட்டுல கழுவு ஒரு டீ கொடுங்க முதலாளி ஒரு டீ கொடுங்க சர்க்கரை இல்ல வந்துடும் வரட்டும் கிழங்கு கூடிய தூக்கிட்டு லோ 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 நாலஞ்சு அசந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும் வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம் நாலு டீ Thank you.
கல்யாணம் சாகுறாங்க. நீங்க தானே? போங்க. இப்படித்தான் ஒரு பையல ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் ரெட்டு அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தால எழுத்து அப்பா. நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா வா உட்காரியா. ரெண்டு டீ. இந்த வயசுலயே கிழவங்க இந்த பருவம் பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருந்துப்பாங்களோ. ஏம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா, சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன், சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க. போகலையா? சரியான கூமுட்டையா நீ இல்லன்னு சொல்லியா? வாயா போலாம். மாப்பிள பால் சாப்பிடு. ஆத்தா தினம் டம்ளர்தான் பால் கொடுப்பா, நீ என்ன இன்னைக்கு செம்புல பால் கொடுக்குற? ஆத்தா டம்ளர் தான் கொடுப்பா, உன் மாமன் செம்புல பால் கொடுக்குறேன்னா விஷயம் இல்லாம கொடுப்பனா? விஷயம் இருக்கே. சாப்பிடு மாப்பிள. இது வரைக்கும் நீ ஒத்த, இப்ப ரெட்ட, இனிமே எல்லாமே உனக்கு ரெட்டை தான். சாப்பிடுறது ரெட்ட, சகலமும் ரெட்ட. சாப்பிடு மாப்பிள. மிச்சம் கிச்சம் வச்சிடாத, ஏக்கமா நெட்டிரு. மாப்பிள நான் தெருக்கூத்து பார்க்க போறேன், நீ எப்படி? நான் வரல, நீ போ. அது சரி. இப்ப நீ சாப்பிட்டதே பெரிய விஷயம், இதுல தெருக்கூத்து கேட்க வர போற. சரிடா மாப்பிள, நான் வர்றேன். இந்த செம்பப்பூடி